ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் வந்து குமுதம் புக் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேகசினில் ஸோ மெயின் பேஜில் கவர் பேஜில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அஜித் சாரோடைய அந்த டைலாக் போட்டிருக்காங்க, என்னை தலைக்கீழாக மாற்றிய ரஜினி கொடுத்த புத்தகம், இதுதான் டைட்டிலு. ஸோ இதை பார்த்து மற்றவங்க மெர்சல் ஆகிறாங்களோ இல்லையோ, ஸோ அஜித் ஃபேன்ஸ்லாம் பார்த்து இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிருப்பாங்க தான் சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் என்ன நடந்துருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்த்து இந்த ஒரு விஷயம், விஸ்வாசமாக இருக்கட்டும் இல்லை பேட்டையாக இருக்கட்டும், ரெண்டு படத்தில் எது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெறப்போகுது, எது வந்து அடித்து தூக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து விஸ்வாசம் படத்தோடைய அந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும் இல்லை அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், ஸோ நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வந்து 7 நாள் 125 கோடி வசூலை பெற்றது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமாக வந்து பில்டப் கொடுத்துருந்தாரு. பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படம் மொத்தமாகவே 125 கோடியிலேருந்து 135 கோடி வரைக்கும் வசூல் பெற்றிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் தலையோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தேவையில்லாத வதந்தியை கிளப்பி விட்டுருந்தாங்க, தேவையில்லாத வந்து அந்த மிம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு போயிருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் தான் அஜித் சார் வந்து ஒரு லெட்டர் பேட்ல வந்து அவரோட விஷயம் ஒன்று வெளியிட்டிருந்தாரு, ஒரு அறிக்கை. அதில் தெளிவாக சொல்லியிருந்தாரு, அரசியலுக்கு நான் எந்த காரணத்தை கொண்டும் வரமாட்டேன், என் பேர் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, அதே போல் என்னோட ரசிகர் எந்த காரணத்தை கொண்டும் மற்ற ஆக்டர்ஸை வந்து எந்த காரணத்தை கொண்டும் தரைக்குறவா வந்து பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதை பார்த்து அஜித் ஃபேன்ஸுக்கே வந்து அதிர்ச்சி தான் சொல்லணும், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தில் போயிருந்தது அந்த சண்டை. ஆனால் அந்த நேரத்தில் அஜித் சார் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அடங்குங்க அப்படின்ற மாரி வந்து ஓப்பனாக சொல்லுன்ற மாரி ஒரு அந்த டாபிக் இருந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சாரோடைய அந்த மனசில் இருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக தான் இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அஜித் சாரோட லைஃப் கெரியரே வந்து ஒரு குவஸ்டின் மார்க்கில் இருக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கும் போது அஜித் சார் வந்து இந்த மாரி பில்லா படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் சிக்னல் கொடுத்தது, ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணது ரஜினி சார்ன்றது உலகத்துக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அஜித் சாரோடைய அந்த கெரியரே திருப்பி போட்ட ஒரு மொமெண்ட் அது. ஸோ அதனால கூட இருக்கலாம் அஜித் சாருக்கு வந்து ரஜினி சார் மேலே ஒரு தனிப்பட்ட பிரியம் எப்போதுமே இருக்குன்றது, மரியாதை இருக்குன்றது எல்லாமே தெரியும். ஸோ அதே மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் அஜித்ன்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்லேயும் அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருந்தது. அப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு கட்டுற விதமாக தான் எல்லாமே இருந்தது அஜித் சாரோட அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த குமுதத்தில் இருக்கிற இந்த ஒரு டாப்பிக்கை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அஜித் சாருக்கு எந்த அளவுக்கு வந்து ரஜினி சார் மேலே ஒரு மரியாதை இருக்குன்றது. எனக்கும் எப்போதுமே தலை மேலே வந்து ஒரு மரியாதை இருக்குது, பட் ஆனால் அந்த ஃபேன்ஸ் பண்ணுற ஒரு சில விஷயத்தினால்தான் வந்து தேவையில்லாமல் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது யூடியூப்லலாம். ஆனால் அஜித் சார் என்றைக்குமே வந்து ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் வந்து ஒரு மிம்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன், அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அதில் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் தலை அஜித்னு சொல்லிட்டு அந்த டைமில் இன்னமும் ஆட்டம் போட்டிருந்தாங்க தலை ஃபேன்ஸ்லாம். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் தான் இனிமேல் சூப்பர் ஸ்டார், வேறு யாரும் கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதே நம்பர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, நானும் தீவிர தோனியை ரசிகன் தான், ஆனால் அதுக்குன்னு தோனியை வந்து தலைன்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. கிரிக்கெட்டில் தோனி வந்து தலைன்னு சொல்லுவாங்க, சினிமாவில் வந்து அஜித் சார் வந்து தலைன்னு சொல்லுவாங்க. ஸோ யார் வேணாலும் எவ்வளோ பேர் வேணாலும் தலைனாக இருக்கலாம், ஆனால் வந்து அஜித் சார் தான் எப்போதுமே ஒரே தலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இதைத்தான் நாங்களும் சொல்லணும் அந்த டைமில், ஒரே சூப்பர் ஸ்டார் தான், எவ்வளோ பேர் இருக்கலாம் சூப்பர் ஸ்டார், அந்த சூப்பர் ஸ்டார் இந்த சூப்பர் ஸ்டார் இருக்கலாம், ஆனால் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு திரும்பி அதுவே உங்களுக்கு ரிவீட் அடிக்கும் போது தலைன்னு வேற ஒருத்தர் கூப்பிடும் போது உங்களுக்கு வலிக்குது இல்லையா, அந்த வலி வந்து எங்களுக்கு அந்த டைம்ல இருந்தது, அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அஜித் சாரே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் மேலே எந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதை வச்சிருக்காருன்றதா அந்த குமுதத்தில் வந்திருக்கேன் அந்த ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்கு. ஸோ யாராவது வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த மேக்சினை பார்த்து படிங்க. ஸோ அதில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அஜித் சாருக்கு அந்த வாழ்க்கையே வந்து திருப்பி போட்ட ஒரு மொமெண்ட் ரஜினி சாரால தான்ன்றது தயவு செஞ்சு தலை ஃபேன்ஸ் மறந்துடக்கூடாது. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.